மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அமலாக்கத்துறை வழக்கில் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் திகார் சிறையில் அடைக்கப்பட்ட அவர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக இடைக்கால ஜாமீனில் வெளியே வந்தார் பின்னர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்ட கெஜ்ரிவால் தனக்கு ஜாமீன் கேட்டு சட்ட போராட்டம் நடத்தி வருகிறார் இதற்கிடையே சில நாட்கள் முன்பு மதுபான ஊழல் தொடர்பான தங்கள் வழக்கிலும் கெஜ்ரிவாலை சிபிஐ கைது செய்தது ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கில் சிறையில் இருக்கும் கெஜ்ரிவாலிடம் அவரை கைது செய்ததற்கான உத்தரவு நகலை சிபிஐ வழங்கியது தங்கள் வழக்கில் கெஜ்ரிவாலை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டிய தேவை இருப்பதாக டெல்லி ரோஸ் அவென்யூ கோர்ட்டில் சிபிஐ மனு தாக்கல் செய்தது மொத்தம் ஐந்து நாட்கள் கஸ்டடி கேட்டது ஆனால் கோர்ட் மூன்று நாள் கஸ்டடி வழங்கியது அன்று முதல் சிபிஐ கஸ்டடியில் கெஜ்ரிவாலிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடந்தது இன்று கஸ்டடி முடிந்த நிலையில் மீண்டும் அவரை ரோஸ் அவென்யூ கோர்ட்டில் சிபிஐ ஆஜர்படுத்தியது அவரை நீதிமன்ற காவலில் சிறை வைக்க வேண்டும் என்று சிபிஐ கூறியது அதை ஏற்று கெஜ்ரிவாலுக்கு பதினான்கு நாள் நீதிமன்ற காவல் வழங்கி கோர்ட் உத்தரவிட்டது ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கில் சிறையில் இருக்கும் கெஜ்ரிவால் மீண்டும் திகார் ஜெயிலுக்கு கொண்டு செல்லப்பட்டார் முன்னதாக சிபிஐ கைது செய்தபோது கஸ்டடி மனு தொடர்பாக கெஜ்ரிவால் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார் அப்போது கெஜ்ரிவாலை சிபிஐ கைது செய்ததற்கு அவரது வக்கீல் விக்ரம் சௌத்ரி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் இது அதிகார துஷ்பிரயோகம் என்று குற்றம் சாட்டிய விக்ரம் சிபிஐக்கு க்கு கஸ்டடி வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தினார் அப்போது கெஜ்ரிவாலும் தனிப்பட்ட முறையில் வாதாடினார் நான் நிரபராதி சிசோடியா உட்பட மற்ற ஆம் ஆத்மி தலைவர்கள் அனைவருமே குற்றமற்றவர்கள் சிபிஐ தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறது என்று கூறினார் மதுபான ஊழல் விவகாரத்தை பொறுத்தவரை ஊழல் முறைகேடு தொடர்பானவற்றை சிபிஐ விசாரித்து வருகிறது அமலாக்கத்துறையோ இதில் நடந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் பற்றி விசாரிக்கிறது